வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஹரேஷ் ராபி. சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கர்னு கிட்டத்தட்ட சவுக்கை எடுத்து பேசுகிற அளவுக்கு பிக்காக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வந்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் இப்போ தற்போது தஞ்சா சங்கராகவும் புரோக்கர் சங்கராகவும் மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இந்த சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க? அதிமுகவையா, பாஜகவையா, இல்லை இதுவரை 10 வருடங்களாக இன்னும் முயற்சி, தேர்ச்சி, பயிற்சி, சூழ்ச்சி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம சீமான்ஜிகள? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிகளும் கிட்டத்தட்ட லைன் கட்டி நிற்கிறாங்க சவுக்கு சங்கருக்காக. ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் மக்களுக்காக இல்லை, பாஜகவும் பாஜக 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 அப்படி இல்லைன்னா எடப்பாடி 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 அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தீங்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கையில் எடுத்து எதுவாக இருந்தாலும் பேசக்கூடியவர். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடா, அது ஏதோ சுட்டுட்டாங்கப்பா, அது வந்து ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணிடலாம், எதுவும் செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி கொலை வழக்கு, அது வந்து எப்படின்னா அது கொலை கிடையாது, அது இப்படி நடந்தது, அது ராம்குமார் தான் பிளான் பண்ணி செஞ்சார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்பில் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நம்மளும் நம்ம சேனலில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அப்புறம் சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படின்னு சொன்னாப்பில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக பேசுவார். இப்போ இந்த சீமாஜி, வானதிஜி, அப்புறம் நம்ம எடப்பாடி சார்பாக ஜெயக்குமார்ஜி, மூன்று பேரும் வந்து லைன் கட்டி நிற்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப திருதாசமாக தெரியுது. நம்ம சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு உடநாடு கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் போல இருக்கே. ஸோ பிளான் பண்ணி தான் தூக்கியிருக்காங்களோ. ஸோ அப்போ கஞ்சா விளக்கெல்லாம் எதுக்கு போடுறாங்க? ஏதோ நம்ம இங்கேயே இடிக்குதே லாஜிக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு சவுக்கு சங்கருடைய பழக்க வழக்கங்கள், ஏன்னா சரக்கு சங்கர்னு பல நேரங்களில் சொல்லுவோம். இப்போ கஞ்சா சங்கராக உருவெடுத்திருக்கிறாரு. இந்த கஞ்சா சங்கருக்கு கை கொடுக்கும் விதமாக, அவரை பாதுகாக்கும் வண்ணமாக, தம்பி அப்படிலாம் ஜெய மாட்டாப்புல அப்படின்றாரு நம்ம சீமாஞ்சி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் திமுககாரங்க தான் ரொம்ப அதிகமாக பெண்களை அவதூறாக பேசுவார் அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பேச முடியாதுல, அதனால் ஜெயக்குமார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒருத்தவங்களாவது நம்ம சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு விட்டுட்டு போக முடியலைங்க. ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி வேறு விதத்தில் திரிக்கப்படுதோ அப்படின்னு தோணுது. இது எதோட பிகினிங்னு பார்த்தா கிட்டத்தட்ட எடப்பாடியை நெருங்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சுடியே போட்டுள்ளார்கள் சவுக்கு சங்கரோட கஞ்சா கேஸு அப்படின்றது தான் லைட்டாக மைல்டாக டவுட்டாக இருக்குது. ஆனால் இதுதான் உண்மை போல